வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசதி. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் வளர்ச்சி குறைந்த பகுதிகளை மேம்படுத்தும் திட்டத்தால் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கொரோனா மற்றும் கரும்பூஞ்சை நோய்க்கான மருந்துகள், ஆம்புலன்ஸ், வெண்டிலேட்டர் உள்ளிட்ட கருவிகளுக்கு வரி சலுகை. ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அடுத்த 3 நாட்களுக்குள் மாநிலங்களுக்கு 10 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசி வழங்கப்படும். மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 5 லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் பாசன வசதி பெறும். தமிழகத்தில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் 11ஆம் வகுப்பு பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. விரிவான செய்திகள். இந்தியாவின் பின்தங்கிய மாவட்டங்களை மேம்படுத்தும் திட்டம் நாடு முழுவதும் அனைத்து மட்டங்களிலும் வளர்ச்சியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமான மாவட்டங்கள் முழு அளவிலான வளர்ச்சியை அடைந்துள்ளதாகவும் இது கண்கூடாக தெரிகிறது என்றும் கூறியுள்ளார். ஐநா வளர்ச்சி திட்ட அறிக்கையில் பின்தங்கிய மாவட்டங்கள் திட்டம் குறித்து வெகுவாக பாராட்டப்பட்டுள்ளதாகவும், உள்ளூர் பகுதி வளர்ச்சிக்கு வெற்றிகரமான மாதிரி திட்டம் இது என்று கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இடதுசாரி தீவிரவாதத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்த மாவட்டங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடைந்துள்ளதாக ஐநா அறிக்கை தெரிவித்துள்ளது. பின்தங்கிய மாவட்டங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளதாக அது கூறியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தின் பால் காட்டிய அபரிமிதமான ஈடுபாட்டை அறிக்கை பாராட்டியுள்ளது. இத்திட்டத்தின் தொடக்கத்திலிருந்து பின்தங்கிய மாவட்டங்களின் ஆட்சியர்களை பிரதமர் தொடர்ந்து தொடர்பு கொண்டு அவர்களை ஊக்குவித்து வந்தார். இத்திட்டம் 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த அறிக்கையை ஐநா வளர்ச்சி திட்டத்தின் இந்தியாவில் வசிக்கும் பிரதிநிதியான ஷோகோ நோடா, நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ் குமார், தலைமைச் செயல் அதிகாரி அமித் காந்த் ஆகியோரிடம் அளித்தார். ரெம்டெசிவிர், ஆம்ஃபோடெரிசின் பி மற்றும் கொரோனா கரும்பூஞ்சை தடுப்பு மருந்துகளுக்கு வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் ஆக்சிஜன் மற்றும் கொரோனா தடுப்பு உபகரணங்களுக்கு வரி சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் வரை இந்த சலுகை அமலில் இருக்கும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள், ஆக்சிஜன் செறிவூட்டிகள் ஆகியவற்றுக்கு 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. இது போன்ற மருந்துகள், மருத்துவ உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இது குறித்து ஆய்வு செய்து பரிந்துரைப்பதற்காக மந்திரிகள் குழு ஒன்றை ஜிஎஸ்டி கவுன்சில் அமைத்தது. அந்த அமைச்சர்கள் குழு கடந்த 7ஆம் தேதி தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக முடிவெடுப்பதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 44வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் மத்திய நிதித்துறை இணை மந்திரி அனுராக் தாக்கூர், தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உட்பட மற்ற மாநில நிதியமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் காணொலி மூலம் பங்கேற்றனர். அப்போது அமைச்சர்கள் குழுவில் இடம்பெற்ற மாநில நிதி மந்திரிகள் பலர் வரி குறைப்புக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதையடுத்து வரி குறைப்பு முடிவு ஏற்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் டோசிலிசுமப், கருப்பு பூஞ்சை நோய்க்கான பயன்படுத்தப்படும் ஆம்ஃபோடெரிசின் பி ஆகியவற்றுக்கு சுத்தமாக வரி குறைக்கப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். ஹெபாரின், ரெம்டெசிவிர் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பரிந்துரைத்துள்ள கொரோனா தடுப்பு மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வரி 5% நிர்ணயிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ ஆக்சிஜன், ஆக்சிஜன் செறிவூட்டிகள், வெண்டிலேட்டர்கள், வெண்டிலேட்டர் மாஸ்க்குகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு தற்போதைய 12% ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்படுகிறது. கொரோனா சோதனை கருவி, மூச்சு திணறலை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் கருவிகள், பல்ஸ் ஆக்சிமீட்டர்கள், கை சுத்தகரிப்பான், உடல் வெப்பமானி, எரிவாயு மின்சார தகன கருவிகள் ஆகியவற்றுக்கான வரி குறைக்கப்பட்டு இனி 5% இருக்கும் என்று கூறிய அமைச்சர், ஆம்புலன்ஸ்களுக்கான தற்போதைய 28% ஜிஎஸ்டி வரி இனி 12% இருக்கும் என்றார். 3 items which the GOM had recommended at one level, after discussion in the committee, in the GST council, we have brought in changes. They are particularly
One item which is the furnaces, the electric furnaces which are used in the crematoriums, the GOM had recommended 12%. We, after the discussion in the council, have brought it down further to 5%. Then temperature checking equipments, the GOM recommended 18%. After discussion in the council today, we are bringing it down to 5%. The GOM's recommendation of 28% for the ambulance has been brought down to 12%. இந்த வரி குறைப்பு வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று நிதி அமைச்சர் தெரிவித்தார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொகுப்புகள், போர் தொடர்பான வெளியீடுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பாதுகாப்பதற்கான கொள்கைக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அனுமதி அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த புதிய கொள்கையின்படி 25 ஆண்டு காலத்திற்கும் மேலாக உள்ள ஆவணங்கள் வல்லுநர்கள் மூலம் தொகுக்கப்பட்டு தேசிய ஆவண காப்பகத்திற்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதுகாப்பு அமைச்சகத்தின் வரலாற்றுத் துறை பல்வேறு துறைகளுடன் இணைந்து முக்கிய ஆவணங்களை தொகுக்கவும் அவற்றை வெளியிடுவதற்கான அனுமதியை வழங்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கையை செயல்படுத்தும் வகையில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணைச் செயலர் தலைமையில் குழு உருவாக்கப்படும் என்றும் இக்குழுவில் வெளியுறவுத்துறை, உள்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த பிரதிநிதிகளும் இடம்பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 10 லட்சம் தடுப்பூசி டோஸ்களை மத்திய அரசு அடுத்த 3 நாட்களுக்குள் வழங்க உள்ளது. இத்தகவலை மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 10,81,300 தடுப்பூசி டோஸ்கள் அடுத்த 3 நாட்களுக்குள் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 25,87,41,810 டோஸ்கள் இலவசமாகவும் மாநிலங்களின் நேரடி கொள்முதல் மூலமாகவும் வழங்கப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி வீணடிக்கப்பட்ட டோஸ்கள் உட்பட 24,76,58,855 டோஸ்கள் மொத்தமாக போடப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களிடம் 1,12,41,187 தடுப்பூசி டோஸ்கள் இருப்பில் உள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குழந்தை தொழிலாளர்கள் குறித்து அதற்கான பென்சில் தளம் அல்லது குழந்தை உதவி எண்ணாக 1098 தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்று மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி சுபின் இரானி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலையை ஏற்படுத்த இந்த நடவடிக்கை உதவும் என்றும் இதற்காக அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கல்வி மற்றும் மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமை உள்ளது. இதற்கான உறுதியை இந்த நாளில் ஏற்போம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உடனடியாக செயல்பட்டு குழந்தை தொழிலாளர் முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதாகும். இதனையொட்டி யூனிசெஃப் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகம் முழுவதும் குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை 160 மில்லியனாக அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 84 லட்சமாக அதிகரித்துள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று கோடிக்கணக்கான மக்களை வறுமையின் பிடியில் தள்ளியிருப்பதாகவும் இதில் குழந்தை தொழிலாளர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் முறையை முடிவுக்கு கொண்டு வரும் வரையில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கடந்த 2002 உலக தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் June 12 இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது கொதிகையில் திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 சாய்வு நாற்காலி. குரான் என்ன சொல்லுது தெரியுமா நபியே? இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ள முடியும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நீர் கூறும் அப்படின்னு சொல்லுது. எருவு தின்னு வளர்ந்து எலுமிச்ச மரம் மலை பலன்னு மஞ்சளா போத்து வாசனை வீசுது பாரு, அந்த மாதிரி உன்னை புது மொட்டா தாண்டி நான் பாதுகாத்துட்டு வரேன். தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற புகழ்பெற்ற படைப்பு நெடும் தொடராக
உங்களை மகிழ்விக்க வருகிறது சாய்வு நாற்காலி காணத் தவறாதீர்கள் Your gravity in physics don't call the shots and sound travels slower than you This is a different kind of place That's why we're looking for different kind of people for whom excellence is not a job but a way of being be it in the sky or on the ground We are looking for an invincible team of invincible people people who are a cut above Join the Indian Air Force to be a cut above செய்திகள் தொடர்கின்றன டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு உரிய நீரை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் இந்த ஆண்டு அணையில் 95 அடிக்கு மேல் நீர் இருப்பு உள்ளதால் அணையை குறித்த தேதியில் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் அதனை ஏற்று இன்று டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையின் மதகுகளை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆற்று நீரில் மலர் தூவினார் இதன் மூலம் 5,21,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு உரிய நீரை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகளை பயன்படுத்தி மக்கள் கட்டுப்பாடுகளை மீறி வெளியில் சுற்ற வேண்டாம் என வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேட்டூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 36,000 இருந்ததாகவும் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தற்போது 16,000 கீழ் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தற்போது ஆக்சிஜன் மருந்துகள் மற்றும் படுக்கை தட்டுப்பாடு இல்லை என்றும் அவர் கூறினார் தாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது அவசர கால கட்டுப்பாட்டு அறைக்கு 4,768 புகார்கள் வந்ததாகவும் தற்போது அவை 200 கீழ் குறைந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் எனவே மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் நோய் குறைந்துவிடும் என்றும் கூறினார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ தினசரி தொற்று எப்படி இருந்துச்சுன்னா 36,000 தாண்டி இருந்துச்சு 36,000 தாண்டி 60,000 தொடும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது அதனால தான் நாங்கள் முழு ஊரடங்கை பிறப்பித்து ஒரு கட்டுப்பாட்டு கூட கொண்டு வரணும்னு முயற்சியில் ஈடுபட்டு இப்போ அது படிப்படியாக குறைஞ்சி நேற்றைய தினம் 16,000 கீழே குறைஞ்சிருக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு தான் சில தளர்வுகளை அறிவித்து அந்த தளர்வுகளை பொதுமக்கள் மெத்தனமாக எடுத்துக்காமல் அலட்சியப்படுத்திடாமல் அதில் ஒத்துழைப்பு தரணும் ஊரடங்கு தளர்வுகளின் ஒரு பகுதியாக டாஸ்மாக் கடைகளும் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு தமிழக அரசின் ஊரடங்கு உள்ளிட்ட நடவடிக்கைகளால் பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா பரவல் வெகுவாக குறைந்துவிட்டதாலேயே டாஸ்மாக் கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார் வரும் 17ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் தமிழகத்துக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 10 ஆக்சிஜன் மற்றும் ஐசியு படுக்கைகளை ஒதுக்க வேண்டும் என தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது தனியார் மருத்துவமனைகளில் ஒதுக்கப்பட்டுள்ள 50% படுக்கைகளில் 10% படுக்கைகள் ஆக்சிஜன் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளாக இருக்க வேண்டும் என புதிய அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் 11ஆம் வகுப்பு மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவது குறித்து அமைக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பெரியார் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து உயர்நிலைக்குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த பின் கல்லூரிகளை திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்
அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டம் 100 நாட்களில் செயல்படுத்தப்படும் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் மண்டல ஆணையருடன் அமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். கோவில்களில் பெண்களும் அர்ச்சகர் ஆக்கப்படுவார் என்றும் அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு விரைவில் அர்ச்சகர்களாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையின் பணிகளை துரிதப்படுத்தி புது பொலிவுடன் மாற்ற ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் 30 யானைகள் உள்ளதாகவும் அவற்றை பாதுகாக்க மருத்துவர்களை உள்ளடக்கிய அதிகாரிகள் குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சேகர் பாபு கூறினார். மத்திய அரசு வழங்கி வரும் தடுப்பூசிகளை கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியாலயத்தில் எல்லாபுரம் ஒன்றிய பிஜேபி சார்பில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் படுக்கைகளை அவர் வழங்கினார். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களுடன் கூடிய நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், கொரோனா தொற்று 5000 பேருக்கு பாதிக்கப்பட்ட போது டாஸ்மாகை திறக்கக்கூடாது என்று கூறியவர்கள் தற்போது அதனை திறக்க நடவடிக்கை எடுத்திருப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகள் அதன் மீதான வரிகளை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தடுப்பூசி கொடுத்தாச்சு, 1 கோடி தடுப்பூசி கொடுத்தாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் தடுப்பூசி வந்திருக்கிறது. மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பிரித்து கொடுத்து தடுப்பூசி வேலைக்கு போடுற வேலையை பார்க்க சரியாக இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்கின்ற சொத்து முறையான அந்த இப்போ ஆன்லைனில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதை முறையாக ஏற்றுக்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். அந்த கோயிலுக்கு இருக்கிற தங்கம் எவ்வளவு, வெள்ளி எவ்வளவு, மற்ற பொருள்கள் எவ்வளவு, எத்தனை சிலைகள் எவ்வளவு இருக்குது, 50 சிலைகள் எவ்வளவு இருக்குது, அத்தனையுமே பதிவேற்றம் பண்ணணும் என்பது என்னுடைய. டெல்லியின் முக்கிய வணிக வளாக பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 500000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகின. டெல்லியின் லஜ்பத் நகர் சந்தை பகுதியில் ஆடை விற்பனையகங்கள் உள்ளிட்ட ஏராளமான கடைகள் உள்ளன. இந்நிலையில் இங்குள்ள ஒரு கடையில் பற்றிய தீ மலமளவென பரவியது. தகவல் அறிந்து 30 வாகனங்களில் வந்த 70க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் நெருப்பை கட்டுக்குள் கொண்டுவர தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 500000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமாகின. இனி வருவது விரைவு செய்திகள். மன்னர் திருமலை நாயக்கர் மகால் 8 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் தமிழகத்தில் அமைந்துள்ள ஏராளமான புராதன சின்னங்களில் திருமலை நாயக்கர் மகாலும் ஒன்றாகும். அதனை பழமை மாறாமல் புதுப்பிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு, நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மதுரை ஆட்சியர் அனிஷ் சேகர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, 8 கோடி ரூபாயில் முதற்கட்டமாக வெளியில் உள்ள பூங்கா புனரமைக்கப்பட்டு நூலகம் அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அனைத்து மீன் விற்பனை கூடங்களையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் பகுதியில் மீனவர்களுக்கு மானியத்துடன் கூடிய மீன்பிடி உதவி இயந்திரங்களை வழங்கிய அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். தூத்துக்குடி, சென்னை, காசிமேடு மீன்பிடி துறைமுகங்களில் மீன் விற்பனை கூடம் மேம்படுத்தப்பட உள்ளதாக கூறிய அவர், தூண்டில் வளைவு, மீன் ஏலக்கூடம் அமைக்க வேண்டும் என்ற மீனவர்களின் கோரிக்கைகள் 6 மாதங்களுக்குள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இன்றைக்கு 25 மீனவர்களுக்கு தலா 135,000 ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைய காரணமாக இருந்த மொழி போர் தியாகி மார்சல் நேசமணியின் 127வது பிறந்த தினத்தையொட்டி நாகர்கோவிலில் உள்ள நினைவு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கலை இலக்கியங்கள் தமிழர்கள் பண்பாடு போன்ற தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளின் முக்கியத்துவம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவற்றை ஆவணப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவை செயலாளர் முனுசாமி தெரிவித்துள்ளார். காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார் என்று அவர் கூறியுள்ளார். துணைநிலை ஆளுநர் உத்தரவின் பேரில் இந்த கூட்டம் கூட்டப்படுவதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் தேர்தலுக்கான தேதியையும் 16ஆம் தேதியாக துணைநிலை ஆளுநர் நிர்ணயித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ மையத்தில் பயிற்சி முடித்த இளம் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையே தொய்வின்றி 36 வார காலம் கடும் பயிற்சி பெற்ற 66 இளம் வீரர்களின் எழுச்சிமிகு அணிவகுப்பு மரியாதையை ராணுவ மைய தலைவர் பிரிகேயர் ராஜேஸ்வர் சிங் ஏற்றுக்கொண்டார். இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பெருந்தொற்று பரவல் காரணமாக நாட்டில் அனைத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்ட நிலையில் ராணுவ பயிற்சி மையத்தில் இடைவெளியின்றி பயிற்சி அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதற்காக பயிற்சி அளித்த அதிகாரிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட இளம் வீரர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் கேடயங்களையும் அவர் வழங்கினார். யூரோகோப்பை கால்பந்து போட்டியில் துருக்கி அணியை இத்தாலி அணி வீழ்த்தியது. 16வது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ரோம் நகரில் நேற்று தொடங்கியது. இப்போட்டியின் முதல் லீக் ஆட்டத்தில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள துருக்கியும் இத்தாலியும் மோதின. ரோமில் உள்ள ஒலிம்பிக்கோ ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இடைவேளை வரை இரு அணிகளும் கோல் ஏதும் அடிக்கவில்லை. இடைவேளைக்கு பிறகு இத்தாலி வீரர் பெராட்டியின் ஷாட் ஒன்று வேகமாக உள்ளே வர துருக்கி வீரர் மெரி டெமிரால் அதனை தன் நெஞ்சால் தடுக்க முயற்சிக்க பந்து கோலுக்குள் சென்றது. இந்த மூலம் இத்தாலி அணிக்கு முதல் கோல் கிடைத்தது. 66வது நிமிடத்தில் சிரோ இம்மொபைலும் 79வது நிமிடத்தில் லாரன்சோ இன்சிக்னியும் கோல்களை அடிக்க இத்தாலி முதல் முறையாக யூரோவில் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று வெல்ஸ் அணி சுவிட்சர்லாந்து அணியுடன் இந்திய நேரப்படி மாலை 6:30 மணிக்கு மோதுகிறது. மற்றொரு ஆட்டத்தில் டென்மார்க் அணி ஃபின்லாந்து அணியுடன் 9:30 மணிக்கு மோதுகிறது. வடக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேலும் வலுவடையும் என்றும் அது மேலும் வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்பில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு தெளிவாக காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37°C குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை, பால்கர், தானே, ராய்காட் மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களில் வரும் 15ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மண்டலத்தில் கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் இது மேலும் அதிகரித்து அதிதீவிர கனமழையாக பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாகவும் ஆய்வு மையம் கூறியுள்ளது. எனவே அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய தேவைகள் இன்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள், தீயணைப்பு துறையினர், மின்சார நிறுவனங்கள், மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ரஷ்யா அமெரிக்கா இடையிலான உறவுகள் கடந்த சில ஆண்டுகளாகவே மிகவும் கீழ்நிலையில் இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் வரும் 16ஆம் தேதி சந்தித்து பேச உள்ளனர். இந்நிலையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அதிபர் புதின், முன்னாள் அதிபர் டிரம்ப் மிகவும் திறமையானவர் என தெரிவித்தார். ஆனால் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் டிரம்ப்புக்கு முற்றிலும் வேறுபட்டவர் எனவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் வளர்ச்சி குறைந்த பகுதிகளை மேம்படுத்தும் திட்டத்தால் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம்.
கொரோனா மற்றும் கரும்பூஞ்சை நோய்க்கான மருந்துகள், ஆம்புலன்ஸ், வெண்டிலேட்டர் உள்ளிட்ட கருவிகளுக்கு வரி சலுகை. ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அடுத்த மூன்று நாட்களுக்குள் மாநிலங்களுக்கு 10 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசி வழங்கப்படும். மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 5 லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் பாசன வசதி பெறும். தமிழகத்தில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் 11ஆம் வகுப்பு மற்றும் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.